सकनाभवतु सकनाभुनक्तु सकवीर्यंकरवावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकै। ॐ शान्ति शान्ति शान्ति। 45வது ஸ்லோகம். தேஜஸ்வி தபஸா தீப்தஹ துர்தர்ஷோ தரபாஜனஹ ஸர்வபக்ஷோபி யுக்தாத்மா நாதத்தே மலமக்னிவதே. ஐந்தாவது குருவாக இங்கே கூறப்பட்டது அக்னி தத்துவம். இந்த அக்னி தத்துவத்திலிருந்து இரண்டு பண்புகளை அவதூதர் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஒன்று, அக்னி ஞானிக்கு உவமையாக கூறப்படுகின்றது. இரண்டாவது, அக்னி ஆத்மஸ்வரூபத்துக்கு உவமையாக கூறப்பட்டு ஆத்ம தியானம் பண்பாக உபதேசிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஐந்தாவது குருவான அக்னியிடமிருந்து ஆத்ம தியானமும் ஞானியினுடைய லட்சணங்களையும் பார்க்கின்றோம். இதில் 45, 46 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் அக்னி ஈக்குவல் டு ஞானி. அதற்கு பிறகு 47, 49 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் அக்னி இஸ் ஈக்குவல் டு ஆத்மஸ்வரூபம். இதில் நாம் சென்ற வகுப்பில் 45வது ஸ்லோகத்தில் அக்னிக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள இரண்டு ஒற்றுமையை பார்த்து முடித்தோம். தேஜஸ்வி தீப்தக, அக்னி உஷ்ணஸ்வரூபமானது, தீப்தக ஒளி சுரூபமானது. இந்த இரண்டையும் நாம் பார்த்தோம். தேஜஸ்வி உஷ்ணம் என்பதை நாம் வைராக்கியம் என்று பார்த்தோம். ஞானியிடம் இருக்கின்ற வைராக்கியம் வேறு, சாதகனிடம் இருக்கின்ற வைராக்கியம் வேறு. சாதகனிடம் இருக்கின்ற வைராக்கியத்தில் துவேஷம் இருக்கும், குறை காண்கின்ற புத்தி இருக்கும். ஞானியினுடைய வைராக்கியத்தில் உதாசீனத்துவம் இருக்கும், இன்டிஃப்ரென்ஸ். அதில் குறையும் இல்லை, நிறையும் இல்லை. அதை பார்த்து முடித்தோம். அடுத்ததாக தீப்தக, அதாவது ஞானி இந்த உலகத்தில் எப்படி வாழ்கின்றான் என்றால் ஞானத்துடன் வாழ்கின்றான். ஒரு புதிய அறிவு அவனுக்கு இருக்கின்றது. அந்த லைட்டோடு இந்த உலகத்தில் மூவ் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஞானம் என்றால் தன்னை பற்றிய ஞானம். இது ஒன்று. இனி ஒரு ஞானம், தன்னுடைய அந்தக்கரணத்தில் இருக்கின்ற அறியாமையையும் ஞானி அறிவான். நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம், ஞானி என்றால் சர்வஜ்ஞக, எல்லாமே அவனுக்கு தெரியும் என்று நாம் நினைத்து விடுகின்றோம். அனாத்ம விஷயமான அனைத்து ஞானமும் அவனுக்கு தெரியும்னு நினைச்சிட்றோம். இது ஒரு பெரிய தவறான கருத்து. யோகிகள் யோகத்தில் சில விஷயங்கள் எதிர்காலத்தை பற்றியோ அசாதாரணமான ஞானத்தை அடைஞ்சிருக்கலாம். அதுக்கு வந்து அசாதாரண ஞானம் சொல்வார்கள். சாதாரண மனுஷங்க அடைய முடியாத சம் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் யோகிக்கு இருக்கலாம், சம்டைம் ஞானிக்கு இருக்கலாம். ஆனால் அது ஞானத்தினுடைய லட்சணம் அல்ல. ஞானி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தது மட்டுமல்லாமல் தனக்கு என்னென்னலாம் தெரியாது என்றும் அறிந்துள்ளான். உண்மையிலேயே யாருக்கு அறிவு அதிகம் அப்படின்னு ஒரு கேள்வி, அதுக்கு என்ன பதில் தெரியுமோ, யாருக்கு அதிக அறியாமை தெரிகிறதோ அவர்களுக்கு தான் அறிவு அதிகம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து மெடிக்கல் காலேஜில் ஒருத்தர் வந்து MBBS படித்து முடிக்கிறார், அவருக்கு அறிவு இருக்குது.
அவரை விட யாருக்கு அதிகமாக அறிவு இருக்குது, யார் அதற்கு மேலே எம்டி பண்ணி ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்காரோ அவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே இவர் மேலே படிக்க படிக்க இவருடைய அறிவு எக்ஸ்ட்ரா ஆகிறத விட இனி ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஆயிட்ருக்கு. தனக்கு தெரியாத ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. ஒன்றுமே படிக்காதவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிட்ருப்பான். படிக்க படிக்கத்தான், ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா உன்னுடைய ஃபீல்ட் ஆஃப் இக்னோரன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். எஜுகேஷன் இஸ் எக்ஸ்பேண்டிங் யுவர் ஃபீல்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னா, படிக்க படிக்கத்தான் இதெல்லாம் இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டித்தது இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டித்தது இருக்குன்னு நமக்கு தெரியாதது அதிக தெரியப்படுது. ஒன்றுமே படிக்காதவன் மேலே ஆகாசத்தை பார்த்தா சின்ன சின்னதாக நட்சத்திரம் இருக்குது அவ்வளோதான். ஆனால் ஸ்பேஸை பற்றி படித்தவனுக்கு தான் தெரியுது எவ்வளவு நமக்கு தெரியாதது இருக்குது. நம்ம எந்த நட்சத்திரத்தை பார்த்துட்ருக்கிறோமோ அது நம்ம முன்னாடி இல்லை அப்படின்னு படித்தவனுக்கு தெரியும். படிக்காதவன் இருக்கிறத பார்த்துட்ருக்கிறோம்னு நினச்சிட்ருப்பான். அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி லைட்டை கொடுத்துட்டு அது இறந்துருக்கும், நம்ம என்ன இன்னைக்கு அதை பார்த்துட்ருப்போம். ஆகவே நமக்கு அறிவு வர வர இந்த அறிவு என்ன செய்கின்றதான், நம்முடைய அறியாமையினுடைய ஃபீல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகுதான். அப்போ நமக்கு என்றைக்கு டோட்டல் ஞானம் வந்ததுன்னா, என்றைக்கு நான் டோட்டலி இக்னோரண்ட்னு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான். அப்போ ஞானி யார் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை தெரிஞ்சிருக்கான், எனக்கு இந்த அனாத்ம விஷயத்தில் எதுவுமே தெரியாது. இதை ஒரு ஆங்கிளில் அனிர்வச்சனீயம்னு சொல்லிடுவோம். அனிர்வச்சனீயம் மித்தியான்னு என்ன அர்த்தம், புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அப்போ ஞானி என்ன புரிஞ்சிட்டானா, இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம நினச்சிருக்கிறோம் அறிவுங்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறது தான். ஞானி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன புரிஞ்சிட்டான்னா, யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம சங்கடமெல்லாம் என்ன தெரியுமோ, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான். ஞானி என்ன புரிஞ்சுக்கிறான், என்னை யாரும் புரிஞ்சிக்க முடியாது, நானே யாரையும் புரிஞ்சிக்க முடியாது, அது அவ்வளவுதான். இதுதான் ஞானம். இப்போ தீப்தகன்னா இந்த ஞானத்தில் இருக்கானா, எந்த ஞானம்னா, நான் வந்து எவ்வளவு அஞ்ஞானத்தோடு இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, இதுதான் பிளிஸ். குழந்தை ஏன் சந்தோஷமாக இருக்குது, தனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டதுனால சந்தோஷமாக இருக்குது. அப்படி இங்கே தீப்தகன்னா இரண்டு தீப்தக, ஒன்று தன்னுடைய சொரூபத்தை ஞானம், இனி ஒன்று அந்த கரணத்தில் இருக்கிற அஞ்ஞானத்தை பற்றிய ஞானம், இந்த உலகத்தை பற்றிய ஞானம். என்னன்னா இதெல்லாம் என்னால் தெரிஞ்சிக்க முடியாது, ஆகவே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அறிவுடன் இவன் இருக்கின்றான். இதுக்கு மேலே புரிஞ்சுக்கணும்னா ஞானி ஆயிடுவோம், அப்புறம் புரிஞ்சிடும் எல்லாம். ஏன்னா முழுமையாக ஞானியை புரிஞ்சுக்கணும்னா கடைசியில் ஞானி ஆகணும், அவ்வளவுதான். இந்த இரண்டையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி மூன்றாவது வேல்யூ, துர்தர்ஷக. அக்னிக்கு என்ன, நெருங்க முடியாது. துர்தர்ஷகன்னு சொன்னால் அக்னி விஷயத்தில் அக்னிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேலே நம்ம வந்து நெருங்க முடியாது. அப்படி ஞானி நெருங்க முடியாதவன். இதனுடைய விளக்கத்தை இன்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ துர்தர்ஷகங்கிறது பல கோணத்தில் பதில் சொல்லலாம், சில கருத்துக்களை பார்க்கலாம். முதல் கருத்து பலவான், ஞானி வந்து பலவான், பலத்தை உடையவன். பலம் அப்படின்னா எப்படிப்பட்ட பலம், உடல் பலமானு சொன்னால் இங்கே வந்து மானச பலம், மனதில் இருக்கிற பலத்தை குறிக்கின்றது, உடல் இருக்கிற பலத்தை குறிக்கவில்லை. ஏன்னா சில பேர் ஞானி ஆகிறதே 70 வயசுக்கு மேலே தான் ஆவார்கள், அப்போ அவங்க உடலில் என்ன பலம் இருக்க போகுது. இது வந்து மானச பலம், மனதில் இருக்கின்ற பலம். இந்த பலம் எதன் நிமித்தமாக வந்ததுன்னா ஞான பலம், ஞானத்தினால் வந்த பலம், ஞான கொடுக்கின்ற பலம், ஆத்ம ஞானத்தினால வந்த பலம், அல்லது உறுதி திருதின்னு சொல்லலாம். உறுதி திருதிகி பலவான், ஞான பலம், மானச பலம். இந்த பலவானை யாரும் நெருங்க முடியாதல்லவா. சரி, இனி யார் நெருங்க முடியாது, அக்னி வந்து பவர்ஃபுல்னு சொல்கிறோம், அதே போல் ஞானியும் பவர்ஃபுல், யார் நெருங்க முடியாதுன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற முதல் பதில் சம்சார விருத்திகி, சம்சார எண்ணங்கள் அவனை நெருங்காது.
சம்சார விருத்தின்னா என்ன அர்த்தம்? நம்மைய சம்சாரப்படுத்துகின்ற எண்ணங்கள். உதாரணமா, அகம் அல்பக, நான் ரொம்ப அல்பமானவன், அல்லது அகம் தீனக, நான் ரொம்ப தீனமானவன். எல்லாரும் தன்னை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லணும்னு ஆசை, அதுக்காக ஏதாவது பண்ணிக்கிறது, அப்போ தானே ஐயோ பாவம்னு சொல்லுவார்கள். தன்னையே ஒரு தீரனாக, தன்னையே ஒரு பாபப்பட்டவனாக நினைத்து கொள்ளுதல், அல்லது அகம் நிராகிருதக, ஐ ஆம் நெகேட்டட், என்னை எல்லாம் நீக்கிவிட்டார்கள், அகம் பகிஷ்கிருதக என்று தனக்குள் இருக்கின்ற ஒரு விதமான ஒரு குறைவான பாவனை தான். இதன் விளைவாக குரோதம், காமம், பொறாமை போன்றவைகளெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து அந்த அல்ப அகம் அல்பகங்கிற பேசிக் தாட்லேருந்து வர்றது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனை அணுகாது. தன்னை வந்து அல்பன்னு நினைக்க மாட்டான், தன்னை வந்து தீனன்னு நினைக்க மாட்டான், பிறகு வந்து பொறாமை அவனுக்கு வராது. இது பெரிய விஷயம். இந்த இது பெரிய சக்தி வேணும். பொறாமப்படாமல் இருக்கிறதுக்கு சக்தி வேணும், கோபப்படாமல் இருக்கிறதுக்கு சக்தி வேணும். அப்போ கோபம், காமம், லோபம் போன்றவைகள் வராது. இனி ஒரு பொருள், இந்த துர்தர்ஷகங்கிறத பல கோணத்தில் பார்க்கலாம். இனி ஒரு பொருள் வந்து, தன்னுடைய வாசனையை சந்திக்க அவனுக்கு பலம் உண்டு. இதுவும் ஒரு நுட்பமான பொருள் தான். வாசனையை சந்திக்க, ஹீ கேன் ஃபேஸ் ஹிஸ் வாசனாஸ், அதாவது அவனுடைய வாசனையை சந்திக்க தைரியம்னு என்ன அர்த்தம்னா, இவன் இவனையே சந்திக்க தயாராக இருக்கின்றான். நம்ம உண்மையிலேயே யாரை கண்டு அதிகமாக பயந்துக்கிறோம் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்வார்கள், நான் இவரை கண்டா தான் அதிகமாக பயந்துக்கிறேன்னு. ஆனால் உண்மையிலேயே நாம் நம்மை கண்டு தான் அதிகமாக பயந்துக்கிறோம். இது ஒரு வேதாந்த ரகசியம். ஒருவர் வேதாந்த ரகசியம்னு நூல் எழுதினார். இது வேதாந்த ரகசியத்தில் இது ஒன்று. காரணம், நம்மை கண்டு நம்ம பயந்துட்டதுனால தான், நம்மிடமிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்காகத்தான் மனிதர்களை நாடுறோம், பொருள்களை நாடுறோம். ஏன் நம்ம தனிமையில் இருக்கிறதுக்கு தயாராக இல்லை, அங்கே ஒரு ஆளை சந்திக்க வேண்டியது இருக்கு. யார்னா நம்மைய தான். ஆகவே நம்முடைய வாசனைகள், வாசனைகளுடைய பிடியிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளத்தான் வெளி உலகத்தை நோக்கி ஓடுகின்றோம். நம்மை நம்ம பிஸியாக வச்சுக்கிறோம், எத்தனையோ பொருள்களெல்லாம் தேவைப்படுது. உண்மையிலேயே எத்தனையோ பொருள் தேவைப்படுதுங்கிறது காரணம், அந்த பொருள் நமக்கு உண்மையிலேயே தேவையில்லை, இந்த ஆளோடு நம்மால் இருக்க முடியல, அதனால் அந்த பொருள் தேவைப்படும். நம்மோட நம்மால் இருக்க முடியும்னா உலகத்தில் எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து இவனுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்குன்னா, தன்னையே தான் சந்திக்க முடியும், காலத்தை இவன் சந்திப்பான். ஹீ கேன் ஃபேஸ் டைம், ஹீ கேன் ஃபேஸ் ஹிம் செல்ஃப். அப்போது தன்னுடைய துர்வாசனைகள், தன்னுடைய காமக்ரோதத்துக்குள் இழுக்கின்ற வாசனைகளை இவன் நெருங்க விடமாட்டான். அந்த வாசனைகளை மேலெடுத்து இவன் ஞானத்தின் துணை கொண்டு அவைகளை பலகீனப்படுத்துவான். நிதித்தியாசனமே இதுதான். நிதித்தியாசனம் என்றால் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நிதித்தியாசனம் என்னன்னா, நமக்குள்ள என்ன வாசனைகள் இருக்கோ, கோபம் இருக்கா உள்ள தூண்டி விடுறது, என்னென்ன பொறாமை இருக்கா வர்ட்டுமே நான் பார்க்குறேன்னு தூண்டி விடுறது, பிறகு என்ன பண்ணுறதுன்னா அதை மேலே கொண்டு வந்து ஆத்ம ஞானத்துடன், ஆத்ம ஞானத்தின் துணை கொண்டு அதை தகர்த்து எறிதல். அப்போ இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும்னா, ஞான பலம் இதற்கு தேவை. இப்போ இதனுடைய பொருள் வந்து, தன்னுடைய வாசனைகளை இவன் சந்தித்து அதற்கு அடிமையாகாமல் அதை நீக்கும் பலத்தை உடையவன். இப்போ வாசனை இவனை நெருங்காது. அதாவது பயம் அப்படிங்கிறதுல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள், பயம்ங்கிறது பயம் அல்லவா, பயத்தை சந்திக்கிறதுல நம்ம பயப்பட்டுட்ருக்கிறோமா, அந்த பயத்தை சந்திப்பது தான் தைரியம், கரேஜ் அப்படின்னு சொல்லப்படும். பயப்படுறது வந்து நம்ம வந்து தைரியமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, பயத்தை சந்திக்கிறது தான் கரேஜ். பயம்ங்கிறது மனசுக்கு வரும், அதை சந்திக்க தயாராக இருப்பது. அல்லது இறுதியான பொருள், இவனுடைய மனம் பாறையை போல் இருக்கும். ஒரு ஆங்கிளில் மென்மையாக இருப்பான், இனி ஒரு ஆங்கிளில் இவனோட மைண்ட் வந்து ராக்காக இருக்கணும்.
அதாவது அகிம்சையை பின்பற்றேன், எல்லாத்துக்கும் நான் நல்லவனாக இருக்கணும், யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, இது நல்ல எண்ணம் தான். ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஹிம்சப்படுத்தவும் தயாராக இருக்கணும், அதில் நம்மளே அழிஞ்சிருவோங்கிற ஒரு இது வந்ததுன்னா, நம்ம ஞானத்தை நம்ம இழந்துருவோம்னு சொன்னால் நம்ம ஒரு பாறையை போல் இருக்க வேண்டும். அல்லது உலகம் இவனிடம் நடந்து கொள்ளும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுதோ அல்லது நிராகரிக்கும் பொழுதோ இவன் பாறையை போல் இருக்க வேண்டும். அப்படி பாறையை போல் இவன் இருந்துட்டான், இருமைகளை சந்திக்கும் போது பாறையை போல் இருந்துட்டான்னா இவன் துயரப்பட மாட்டான், இவன் துயரப்பட மாட்டான்னா யாரையும் துயரப்படுத்தவும் மாட்டான். மற்றவங்களை நம்ம ஏன் துயரப்படுத்துகிறோம்? நம்ம துயரப்படுவதனால். ஆகவே துர்தர்ஷகன்னா ஹீ இஸ் லைக் அ ராக், இவன் பாறையை போல் இருப்பான். இதெல்லாம் அக்னியை நெருங்க முடியாதுங்கிறதனுடைய உதாரணம். இனி அடுத்தது நான்காவது, உதர பாஜனக. அக்னி இடத்துல என்ன போட்டாலும் உடனே அது வந்து எரித்து கொண்டே இருக்கும். இப்போ தான் நமக்கு ரொம்ப புல் இருக்கே, கொஞ்சம் நேரத்தில் தீந்து போகும், பிறகு எரிச்சுக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்காது. இருக்கிறத கொடுக்க கொடுக்க வாங்கிக்கும், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக தனியாக எடுத்து வச்சுக்காது. இதை நம்ம வந்து அபரிக்கிரகம்னு பார்த்தோம். ஞானி வந்து எதையும் எடுத்து வைத்து கொள்ள மாட்டான், இருக்கிறத அனுபவித்து விடுவான். இதையும் சரியாக புரிஞ்சுக்கணும். இருக்கிறத அனுபவிச்சு விடுவான்னு சொல்லி ஒரு பேக்கெட் ஸ்வீட் கொடுத்த உடனே சாப்பிட்ருவாரா, நாளைக்கு வச்சுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது அபரிக்கிரக. அபரிக்கிரகங்கிற வேல்யூ அக்னியிலிருந்து நமக்கு போதிக்கப்படுது. இப்போ இதையும் நம்ம இப்போ சுருக்கமாக பார்ப்போம். இங்கே அபரிக்கிரகம் என்றால் தேவைக்கு மேல் எந்த பொருளையும் வைத்திருக்க மாட்டான், தேவைக்கு மேல் எதையும் வைத்திருக்க மாட்டான். இதுவும் ரொம்ப சௌரியமான லட்சணம். தேவைக்கு மேல் அப்படின்னா எது தேவை? அதான கேள்வி. நான் தேவைக்கு மேலே எதுவும் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லுவோம். அவங்கவுங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, இதுதான் தேவைன்னு சொல்லி 30 ட்ரெஸ்ஸுக்கு மேலே எங்கிட்ட கிடையவே கிடையாது. தேவைக்கு மேலே வச்சுக்கிறதே இல்லை. 3 பீரோவுக்கு மேலே கிடையவே கிடையாது. 30 சொல்கிறது ரொம்ப சீப், ரொம்ப குறைவு. 3 பீரோ 4 பீரோன்னு சொல்லணும். 3 பீரோவில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோதான் நான் வச்சுக்குவேன். அப்படி இது ஒரு வந்து ரிலேட்டிவ் தான், தேவைக்கு மேல் வைத்து கொள்ள மாட்டான். இந்த அபரிக்கிரகங்கிற வேல்யூவை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கணும். இல்லற ஞானி, துறவர ஞானின்னு பிரிச்சிடணும். இப்போ வந்து இல்லற ஞானியாக இருந்தால், இல்லறத்தில் இருக்கிற ஞானியாக இருந்தால் விவகாரத்துக்கு இல்லறத்துக்குன்னு சிலதெல்லாம் நமக்கு தேவை தான், அதையெல்லாம் விட்டுவிட முடியாது. அதனால தான் சில தியாகம் வந்து ஸ்தூலமாக நடக்கும், சில தியாகமெல்லாம் மானசீக தியாகம்தான் நம்மளால் பண்ண முடியும். சிலதெல்லாம் நம்மளால் ஸ்தூலமாக தியாகம் பண்ண முடியாது, மானசீகமான தியாகத்தை தான் பண்ண முடியும். விதவிதமான ட்ரெஸ்ஸில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை நம்ம தியாகம் பண்ணலாம், பட் ஒரு ட்ரெஸ்ஸில் நம்ம பயன்படுத்தி இருக்கிற ட்ரெஸ்ஸை மானசீகமாக தான் தியாகம் பண்ண முடியும். அப்படி சரி, நான் வந்து பொருளை வந்து மானசீகமாக தியாகம் பண்ணிட்டேனா இல்லையான்னு எப்படி தெரியுது? அபரிக்கிரகத்தை நான் பின்பற்றேனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பதுன்னா, இது வந்து ரகசியமாக நமக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை பார்க்கணும். எந்தெந்த பொருள்களை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேனோ அவைகளையெல்லாம் இந்த க்ஷணத்தில் நான் இழந்து விடுகின்றேன் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும். மனசார மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கணும், ஒரு பாவனை. இப்போ எதெல்லாம் என்னிடத்தில் இருக்கோ, எதெல்லாம் அப்படிங்கும்போது எதெல்லாம், நோ எக்ஸப்ஷன், எந்த விதிவிலக்கும் இல்லாமல் எதெல்லாம் இப்போ எனக்கு இருக்கோ அதையெல்லாம் நான் வந்து இப்பொழுது இந்த க்ஷணத்தில் இழந்து விடுகின்றேன் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அப்போ மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மனசு அதே மன நிறைவோடு இருந்தால் நம்ம அபரிக்கிரகத்தை பின்பற்றுகிறோம் அர்த்தம். எவ்வளவு பொருள் வேணாலும் நம்மை சுற்றி இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் நம்ம அபரிக்கிரகத்தை பின்பற்றவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ மனதளவில் நாம் விட தயாராக இருத்தல். பிறகு சன்னியாசின்னு சொன்னாலும் அவருக்கு வந்து வேற 4 பேர்த்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கிடையாது. அதுதான் சன்னியாசிக்கு இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு உள்ள வேற்றுமை.
இல்லற தர்மம் வந்து தன்னை சார்ந்து உள்ளவர்களை பாதுகாக்கணும். ஆகவே அவர்களுக்கு சேர்ந்து இவர்கள் பொருள்களை எல்லாம் பாதுகாக்கணும். சந்நியாசி வந்து யாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதாவது நிர்பந்தம் கிடையாது. நாலு பேர்த்த பாதுகாத்துட்டு இருக்கலாம், அது வேற விஷயம், பட் ஒரு நிர்பந்தம் இல்லை. அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய தேவை குறைவாக இருக்கும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில பொருள்கள் இருக்கும், அதையும் மானசீகமாகத்தான் துறக்க முடியும். இப்போ எல்லாத்தையும் துறந்து விட முடியாது, சிலதெல்லாம் மானசீகமாக துறக்க முடியும். நம்ம பரிகிரகம் அப்படின்னு நினைச்சு சொன்னோம்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், பொருள்களை மட்டும் நினச்சிட்ருக்கோம். பரிகிரகங்கிறது பொருள்கள் மட்டுமல்ல, மக்களையும் கூடத்தான். சில பேர்த்துக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ரொம்ப பேர் தனக்கு இருக்கணும்னு நினச்சிக்குவாங்க. எதற்குனா அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆகவே பொருள்களையும் தியாகம் செய்தல், நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களையும் மனதாக தியாகம் செய்தல், அல்லது அளவாக வச்சுக்கிறது. ரொம்ப பேர்த்த வச்சுட்டாலும் ப்ராப்ளம், அவங்களுக்கு நம்ம ஃபீடு பண்ணியே இருக்கிறது போயும். நம்ம அளவாக வச்சுக்கிறது ரிலேஷன்ஷிப் எல்லாவற்றிலும். இப்போ பொருள்கள் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்திலேயும் அளவுடன் இருத்தல். பிறகு எதை இழந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்கின்ற மனநிலை. காரணம் என்னென்னா, சாஸ்திரத்தில் இந்த வேல்யூ ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிகிரக தோஷாகான்னு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. பரிகிரக நம்மைய சுற்றி இருந்தால், பொருள்கள் அதிகமாக நம்மைய சுற்றி இருந்தால் என்னென்ன தோஷம் வரும், அது முதல் தோஷம் என்னென்னா, நம்முடைய காலத்தை அது எடுத்து கொள்ளும். ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டை மெயின்டைன் பண்ணுறது நம்முடைய கடமையாயிரும், பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்காது. அப்போ என்ன ஆகும், நம்முடைய காலம் நம்முடைய எனர்ஜி இந்த இரண்டுமே நம்ம விட்டு போயிடும். அதற்கு பிறகு பொருள்களை அதிகமாக வச்சு வச்சு பழகியிருந்தோம் அப்படின்னா நாம் அடிமையாகி விடுவோம், நம்மை அடிமைப்படுத்தி விடும். பரிகிரகம் நம்மை அடிமைப்படுத்தும், காலத்தை எடுத்துக்கும், அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம சாதனைகளை தொடர முடியாது. அதனால் தேவையான அளவு பொருளை நம்ம வச்சுக்கணும். இந்த இடத்துல தேவையானதை வச்சுக்கணும், அதுவும் ஒரு வேல்யூ தான். தேவையானது விட்டாலும் ப்ராப்ளம் தான், தேவைக்கு மேலே வச்சுட்டாலும் ப்ராப்ளம் தான். ஸோ அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. சாதகன் முயற்சியுடன் அபரிகிரகத்தை பின்பற்றுவான், ஞானி சுபாவமாக அபரிகிரகத்தை பின்பற்றுவான். இதுதான் ரெண்டு பேர்த்துக்குள்ள வேற்றுமை. சாதகன் வந்து கஷ்டப்பட்டு பின்பற்றுவான், கொஞ்ச நாள் வச்சுக்குவான், எடுத்து போட்டுருவான், மறுபடியும் எடுத்து உள்ள வச்சுக்குவான், இந்த மாதிரி எல்லாம். ஞானி வந்து இயற்கையாக சுபாவமாக தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து கொள்வான், தேவையில்லாததை கை போகவே போகாது, தேவையில்லாத அவனால் எடுத்துக்கொள்ள முடியாது. இது நான்காவது வேல்யூ. இனி அடுத்த பண்பு இரண்டாவது வரியில், சர்வ பக்ஷக அபியுக்தாத்மா நாதத்தே மலம் அக்னிவது. இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், சர்வ பக்ஷக அபி மலம் அக்னிகி ந ஆதத்தே. அக்னியிடம் எதை நாம் போட்டாலும், நல்லதையும் அக்னிக்குள்ளே போடுவோம், அசுத்தமானதையும் தீயில் போடுவோம். குறிப்பாக இந்த பொங்கல் சமயத்தில் அது ஒரு நாள் இருக்கும், என்ன பண்ணுவோம் தெரியுமோ, எதெல்லாம் வீட்டில் ஆகாதது இருக்கோ அதெல்லாம் அக்னியில் போடுவோம். அதுவும் ஒரு விதமான ஹோமந்தான், கோயிலில் செய்கிற ஹோமத்தை போல இதுவும் ஒரு நல்ல ஹோமம், உண்மையிலேயே பெஸ்ட்டு ஹோமம் இது தான். அன்னைக்கு தான் செய்வார்கள், வீட்டில் தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துறது. அப்போ அன்னைக்கு அக்னிக்கு என்ன கிடைக்கும்னா, எது யூஸ்லெஸ்ஸோ எது வந்து தேவையில்லையோ அதெல்லாம் அன்னைக்கு கிடைக்கும். அல்லது கோயில்லையோ யாகசாலையிலையோ அக்னிக்கு என்ன கிடைக்கும்னா, பெஸ்ட் ஆப்ஜெக்ட், நல்லது அக்னிக்கு கிடைக்குது. இப்போ அக்னிக்கு நல்லதும் கிடைக்குது தீயதும் கிடைக்குது. கடைசியில் அந்த இரண்டு சாம்பலையும் பார்த்தா என்னன்னா, ஒன்று தான், அக்னிக்கு எந்த மலமும் வருவதில்லை. சர்வ பக்ஷகனா துஷ்டமான பொருள், நல்ல பொருள் எதை கிடைத்தாலும் அக்னிக்கு எந்த கேடும் வருவதில்லை. அதே போல் யுக்தாத்மா, இங்கே யுக்தாத்மான ஞானி, ஞானேன யுக்தக, ஞானத்துடன் பொருந்திய இந்த ஞானி, மலம் ந ஆதத்தே, எந்த ஒரு குறை குற்றத்தையும்
பாபத்தையும் குறையையும் ஞானி எடுத்துக்கொள்வதில்லை. அக்னிவது, அக்னியை போல. இப்போ இதைத்தான் நம்ம சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். அசத் பிரதிக்ரக தோஷகன்னு ஒரு தோஷம். அசத்துனா தவறானவர்களிடம் இருந்து, பிரதிக்ரகம்னா பெற்றுக்கொள்கின்ற தோஷம். இது வந்து ஞானிக்குத்தான் இல்லையே தவிர சாதகர்களுக்கு இது இருக்கின்றது. ஆகவே சாதகர்கள் வந்து தீயவர்களிடமிருந்து நாம் பொருள்களையோ உணவையோ பெற்று கொள்ளக்கூடாது. முதல்ல இந்த தோஷத்தை தெரிஞ்சாதான் ஞானிக்கு இது வரல அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆகவே முதல்ல இந்த தோஷத்தை பார்ப்போம், பிறகு வந்து ஞானிக்கு இது இல்லை அஞ்ஞானிக்கு இருக்குது. இந்த தோஷமும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு தோஷம். அதாவது நம்ம வந்து தூய்மையான உணவை உட்கொள்ளணுங்கிறது ஒரு டிசிப்ளின், தூய்மையானவர்களிடமிருந்தும் உட்கொள்ள வேண்டும் என்பது ஒரு டிசிப்ளின். காரணம், தவறான பாவனையுடன் ஒருவர் நமக்கு உணவை கொடுத்தால் அந்த குணம் அந்த சாபம் நமக்கு அந்த உணவின் மூலமாக வந்தடைகிறது. அதனால் நல்லவர்களிடமிருந்து உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல உணவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தீயவர்களிடமிருந்து உணவை பெற்றுக்கொள்ளக்கூடாது. உணவு மட்டுமல்ல அவர்கள் கொடுக்கின்ற எதையும். சரி, சாப்பாடு கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்கட்டும், நான் போய் கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பணமும் தான், பணத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, உடையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, எதையும் பெறக்கூடாது, தீயவர்களிடமிருந்து நாம் பெறக்கூடாது. அப்படி பெற்றால் நமக்கு ஒரு தோஷம் வரும், பாபம் வரும். இது வந்து சாஸ்திரத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், பட் ப்ராக்டிக்கலாக எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நமக்கு இது விளங்கிவிடும். அதனால தான் சில சாதகர்கள் வந்து பிராயஷ்சித்த கர்மம் செய்பவர்களிடமிருந்து அந்த பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்வார்கள். சில பேர் ஒரு பாவம் செய்து விடுவார்கள், அதுக்கு பிராயஷ்சித்தமாக அன்னதானம் செய்வார்கள், அந்த பாவம் போகட்டும்னு சொல்லி. பிராயஷ்சித்தமாக என்ன உணவு கொடுக்கப்படுதோ அதை சாதகர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இது பிராயஷ்சித்தமாக போடுறாங்க எனக்கு வேண்டான்னு பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவன் போடுறதுனுடைய நோக்கம் என்னன்னா, நான் பாவம் பண்ணியிருக்கேன், இந்த பாவம் போகட்டு, நான் யாருக்கிட்ட போகட்டும், யாருக்கு போகும்னா வாங்குறவங்களுக்கெல்லாம். ஆகவே பிராயஷ்சித்த கர்மமாக என்ன செய்கிறார்களோ அதை சில பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேதம் செய்கின்ற பிராமணர் இது பிராயஷ்சித்தமாக போடுறாங்க எனக்கு வேண்டான்னு சொல்லுவார்கள். அதே போல் சாதகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்லப்படுது. அப்படி பிராயஷ்சித்தமாக கொடுக்கறத ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறது. இதெல்லாம் சும்மா வெறும் வேதம் சொல்லியிருக்கு கர்மா காண்டம்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பெருசாக புரியாது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இதில் எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு நமக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஏன் தீயவர்களிடமிருந்து பொருளை பெறக்கூடாது, அப்படி பெற்றால் என்ன தோஷம் வரும், அது நம்ம ப்ராக்டிக்கலாக மீண்டும் நம்ம புராணத்திலேயே போய் பார்க்கலாம், இதிகாசத்திலேருந்து பார்க்கலாம். இப்போ கர்ணன், பீஷ்மர், துரோணாச்சாரியர் போன்றவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவர்கள் வந்து துரியோதனிடமிருந்து திருதராஷ்டிரனிடமிருந்து உணவை பெற்றார்கள். பிறகு என்னாச்சு, தீயவர்களிடமிருந்து உணவை பெற்று இருப்பிடத்தை பெற்று வாழ்ந்த காரணத்தினால் அவர்களுடைய மனதில் ஒரு விதமான கிராட்டிடியூட், நன்றி உணர்வு உருவாகிவிட்டது. தீயவர்களிடமிருந்து ஒன்றை நாம் பெற்றால் நம்மை அறியாமல், தீயவர் மட்டுமல்ல யாரிடமிருந்து ஒன்றை பெறுகிறோமோ அவர்களிடத்தில் நமக்கு ஒரு நன்றி உணர்வு உருவாகிவிடும். அப்படி நன்றி உணர்வு உருவாயிட்டால் அந்த நன்றி உணர்வு வந்து ரொம்ப பவர்ஃபுல். மற்ற வேல்யூவை காட்டிலும் நமக்கு ஆபத்தான காலத்தில் யாராவது நமக்கு உதவி விட்டால் அந்த உதவியை நம்மால் மறக்கவே முடியாது. நம்ம உண்மையிலேயே ஆபத்தில் போயிருக்கணும், அந்த ஆபத்தான காலத்தில் நமக்கு உதவி விட்டால். கர்ணன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான், அந்த நேரத்தில் துரியோதனனுடைய உதவிங்கிறது எப்படிப்பட்ட உதவி, அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய கிராட்டிடியூடு வந்துடுது. இந்த நன்றி உணர்வு என்ன செய்து விட்டது, யார் நமக்கு உதவினார்களோ அவர்கள் அதர்மம் செய்தாலும், அவர்கள் தவறானவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் இந்த கிராட்டிடியூடு வந்து அதை விட மாட்டேங்குது. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை காப்பாற்றி உள்ளான், எனக்கு சோறு போட்டிருக்கான், எனக்கு உதவி உள்ளான் என்ற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிடுவோம்,
அந்த அதர்மத்திற்கு துணை சென்று விடுவோம். இந்த தோஷம் ஏன் வந்ததுன்னா, ஆகவே இந்த தோஷம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா, யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்து தீயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த தோஷந்தான் அசத் பிரதிக்ரக தோஷாக. ராமாயணத்தில் பார்த்தா கும்பகர்ணன், அப்படி எத்தனையோ பேர். மகாபாரத்தில் எத்தனையோ பேர். எல்லாத்துக்கும் தெரியுது, துரோணருக்கு தெரியுது எது தர்மம், பீஷ்மருக்கு தெரியுது எது தர்மம், கர்ணனுக்கு தெரியுது எது தர்மம். ஆனால் ஏன் அவர்கள் அதர்மத்தின் பக்கம் சென்றார்கள் இருந்தார்கள்னா, இந்த தோஷந்தான் அசத் பிரதிக்ரக தோஷாக. அதனால் யாராவது தீயவர்கள் நமக்கு உதவி செய்து விட்டால், தீயவர்களிடமிருந்து ஒரு உதவியை பெற்றுவிட்டால், நாம் அந்த தீமைக்கு துணை போவோம். இது வந்து புராணத்தில் மட்டும் நடக்கிறதில்ல, வீட்லேயே நடக்கும். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்கள், நம்ம நன்றி கடன் பட்டிருப்போம், அவர்கள் தவறான ஒன்றை செய்ய சொல்வார்கள், நம்ம வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா இனி ஒரு பிளாக்மெயில் பண்ணுவார்கள், நான் உனக்கு வாரத்தில் இதெல்லாம் பண்ணினேன் அல்ல, இதை செய்தையல்ல, அந்த நேரத்தில் உனக்கு எங்கே புத்தி போச்சு, வாங்க வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு நம்ம இடத்துலையே கேட்பார்கள். அப்படி இங்கே அசத் பிரதிக்ரக தோஷகங்கிறது ஆக்சுவலி என்னன்னா, சாஸ்திரம் வந்து அதனுடைய டேர்மில் பாவம் வரும் அப்படின்னு சொல்லுது. இங்கே என்ன பாவம்னா, கிராட்டிட்யூடு தான் பாவம். யாரிடம், தீயவர்களிடம் நமக்கு வர்ற நன்றி உணர்வு தான் பாபத்துக்கு காரணம். அப்படி நமக்கு வந்து பலம், மனம் பலகீனமாக இருக்கும் பொழுது ஒரு நன்றி உணர்வு ஏற்பட்டு நாமும் தீயதை செய்து விடுவோம். இதற்கு ஒரு விதி விலக்கு இருக்கு. விபீஷ்ணர் இருந்தார், அவருக்கே இது வரல அப்படின்னா, அது வந்து சாத்விகமான மனதை உடையவர்களுக்கும் ஞானிகளுக்கும் இந்த தோஷம் வராது. உண்மையிலேயே அந்த மாதிரி தீயவர்கள் நமக்கு என்னதான் உதவி செய்திருந்தாலும், ஒரு தீய செயலை செய்ய சொன்னால் நமக்கு அந்த இடத்துல கிராட்டிட்யூடு வரக்கூடாது. அப்படி வந்துடுதுன்னா இந்த தோஷம் நமக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீ எனக்கு செய்த அந்த நேரத்தில் வந்து என்ன நீ சாக அடிச்சிருக்கலாம், அது நல்லது, அல்லது வேற யாராவது செய்திருப்பார்கள், அதற்காக நான் இந்த தீமை செய்ய மாட்டேன். ஒருவர் நமக்கு உதவி இருக்க அதுக்கு பரிகாரமாக இனி ஒருத்தனை அழிக்க சொன்னால், நான் அதை அழிக்க போனேன் அப்படின்னா பிறகு வந்து அது தவறு. ஆனால் இந்த தோஷம் பலருக்கு வந்துவிடும். ஞானம் இந்த தோஷம் வராமல் நம்மை பாதுகாக்கும். ஞானம் வராமல் விபீஷ்ணர் போன்றவர்களுக்கே வந்து, அதனால் வந்து இட்ஸ் அன்கொஸ்டினபிள், விபீஷ்ணரை உயர்ந்தவராக கும்பகர்ணனான்னு கேட்டால் விபீஷ்ணர் தான் மேலானவர். அவருக்கு வந்து தர்மம் தான் முக்கியமே தவிர, நீ உணவு கொடுத்த இடம் கொடுத்தங்கிறது முக்கியம் அல்ல. அப்படி ஒருவர் நமக்கு உதவி இருக்காருங்கிற காரணத்தினால அவர் ஒரு அதர்மத்தை செய்ய சொன்னால் நாம் செய்யக்கூடாது. நம்மை அறியாமல் கட்டுண்டு விட்டோம், செய்ய வேண்டும்னு நம்ம செய்தால் இந்த தோஷம் வசப்பட்டு செய்துள்ளோம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் பலருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் இந்த தர்ம சங்கடம்னு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் இந்த தோஷம் நமக்கு வந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ எந்த இடத்துல கிராட்டிட்யூடு இருக்கணும், எந்த இடத்துல அது இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அசத் பிரதிக்ரக தோஷகங்கிறது இதுதான். நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வையோ அல்லது நன்றி உணர்வையோ உற்பத்தி, நாமே அதர்மத்திற்கு சென்று விடுவோம். இந்த ஞானம் அல்லது தர்மத்தில் இருக்கிற பற்று அப்படி செய்யாது, நம்மை செய்ய விடாது. மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த போருக்கு துணை புரியாமல் விதுரர் போனார். காரணம் என்னென்னா, அவருக்கு இந்த தோஷம் வரலை. அவர் ஒரு தர்மவான். ஒரு தர்மத்தில் யாருக்கு ரொம்ப பற்று இருக்கோ அவர்களுக்கு இந்த தோஷம் வராது, ஞானிக்கும் இந்த தோஷம் வராது. இனி இதனுடைய அடுத்த ஸ்டெப் என்னென்னா, உணவு மட்டுமல்ல அசத் பிரதிக்ரக தோஷகங்கிறது அப்படியே எக்ஸ்டென்ஷன், இந்திரியங்கள் வழியாக நல்லதையே நம்ம பார்க்கணும். இந்திரியங்கள் வழியாக தீயதை பார்த்தாலும் ஞானிக்கு அசத் பிரதிக்ரக தோஷம் வராது. அதாவது கண் காது போன்ற விஷயத்தில் தீய, உலகத்தில் தீயதாக இருக்கிறது உள்ளே போனாலும் அவர்களுக்குள்ளே போகும்போது எப்படி ஆகுமா, அது ஒருத்தர் மிக அழகாக சொல்கிறார், விஷம் அமிர்தாயதே. ஞானிக்கு விஷம் சென்றால் அது அமிர்தமாக மாறிவிடும். அஜ்ஞானிக்குள்ள அமிர்தம் போனாலும் விஷமாயிரும். நல்லதை கொடுத்தாலும் அது தீயதாகும். அதாவது இது எப்படின்னா,
ஜீரணிக்கிற சக்தி இருக்கிறவருக்கு ஒரு 15 பரோட்டா உள்ளே போடுங்க, அவ்வளோதான், அது அவ்வளோ நல்லா ஜீர்ணிச்சிரும். ஜீர்ண சக்தி இல்லாதவர்களுக்கு ஒரு இட்லியை கொடுங்க, உள்ளே போனால் ஜீர்ணிக்காது, அதுவே விஷமாயிரும். கேட்டால் வந்து ஃபுட் பாய்சன், ஏன்னா ஜீர்ணிக்கிற சக்தி இல்லை. எதையானா ஒரு இட்லியை. அப்போது ஜீர்ணிக்கிற சக்தி இல்லாதவங்களுக்கு உணவே பாய்சன் ஆகுது, ஜீர்ணிக்கிற சக்தி இருப்பவர்களுக்கு பாய்சனும் உணவாகி விடுகின்றது. நார்த் இந்தியாவில் பார்க்கலாம், சில பேர் நார்த் இந்தியான்னு இந்த காஷ்மீர் சைடில் எல்லாம் இந்த முயல் இதெல்லாம் உயிரோடு கொன்று சாப்பிட்டு போயிட்டுருப்பார், அப்படியே சாப்பிடுவார், வயிறு ஜீர்ணிக்கும். காரணம் என்னன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல் அங்கே. அப்படி விஷமும் அமிர்தமாகும், அமிர்தமும் விஷமாகும். எதை பொறுத்துனா பாத்திரத்தை பொறுத்து, எப்படிப்பட்ட பாத்திரத்தை உள்ளே நம்ம வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து. ஆகவே இங்கு ஞானிக்கு விஷம் அமிர்தாயதே, விஷமும் அமிர்தமாகும். இதனுடைய பொருள் ஞான பலம், இதுதான் ஞானத்தினுடைய மகிமை. இதெல்லாம் ஞானத்தினுடைய பெருமையை நம்ம பார்க்கணும். ஞானத்துக்கு இவ்வளவு சக்தி உள்ளது. இந்திரியங்கள் வழியாக தீயது சென்றாலும் அல்லது தீயவர்களிடம் ஞானி எதை பெற்றாலும் ஞானி பாதிப்பதில்லை, ஞானிக்கு பாவம் வருவதில்லை. காரணம் என்னன்னா அதுதான் ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்னா, ஞானி நினைக்கிறான் அவன் இதை கொடுக்கலை, காரணம் கொடுக்கிறது என்னுடைய கர்ம பலன். அதனால தான் ஞானியை ஒருத்தர் அவமானப்படுத்தினாலும் அவன் என்னை அவமானப்படுத்தவில்லை. ஞானிக்கு ஒருத்தர் உணவு கொடுக்கிறார், ஞானியை ஒருத்தர் வந்து துன்புறுத்துகின்றார். ஞானி இரண்டையும் தன்னுடைய கர்ம பலன் அல்லது ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னு பார்ப்பான். ஆனால் அஜ்ஞானி அப்படி அல்ல. ஆகவே அஜ்ஞானிக்கு வந்து இந்த பாபம் வருகின்றது. இது வந்து சாதன காலத்தில் தான், ஞானத்திற்கு பிறகு இந்த தோஷம் கிடையாது. ஆனால் நான் ஞானின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஆரம்பத்திலேயே சர்வபக்ஷக எதை வேணாலும் சாப்பிடலாம், யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கக்கூடாது. சில பேர் வந்து பிளாக் மணியை கொடுங்கன்னு கேட்டு வாங்குவார்கள். அதனால தான் கோயில் ஆசிரமம் இந்த ரெண்டு இருக்கே, இந்த ரெண்டில் எது வேணாலும் வரும், இந்த ரெண்டையும் அட்வர்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்வார். அதாக வரணும், அதுவும் நம்ம தேர்ந்தெடுத்து இதை பயன்படுத்த வேண்டும். இப்போ இத்துடன் இந்த ஸ்லோகம் முடிவடைகின்றது. அதாவது அசத் பிரதிக்ரக தோஷமும் கிடையாது. இது வந்து ஞானம் அல்லது ஞானியினுடைய பலன். இப்போ இந்த 45வது ஸ்லோகத்தில் தேஜஸ்வி வைராகி, அடுத்தது தீப்தக ஞானத்துடன் இருப்பவன், மூன்றாவது சம்சாரம் இவனை அணுகாது, நான்காவது அபரிக்கிரக தேவைக்கு மேல் எதையும் வைத்திருக்க மாட்டான், வைத்திருப்பதிலும் பற்று இல்லாமல் இருப்பான், இவன் எதை யாரிடம் பெற்றுக்கொண்டாலும் அந்த தோஷம் வராது. இந்த தோஷத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், ஞானம் வருவதற்கு முன்னாடி கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் தேவை இல்லாமல் யாரிடமும் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி பெற்றுக்கொண்டு விட்டால் நம்ம நினைக்கிறோம் நமக்கு அந்த பொருள் கிடைச்சிடுதுன்னு, நம்ம எரியாமல் நாம் அடிமைப்பட்டு விடுகின்றோம். ஒரு விதமான நன்றி உணர்வு வந்து நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. இதெல்லாம் தான் வேல்யூ. இனி அடுத்த ஸ்லோகம் மீண்டும் ஞானியினுடைய வர்ணனை. 46 क्वचित् चन्न क्वचित् स्पष्टः उपास्य श्रेय इच्छताम् भुङ्क्ते सर्वत्र दातृणाम् தகன் பிராகுத்தராசுபம். இந்த ஸ்லோகத்திலும் அக்னிக்கும் ஞானிக்கும் உள்ள நான்கு ஒற்றுமை, மீண்டும் ஞான பலன் ஞானியினுடைய மகிமை, அக்னிக்கும் ஞானிக்கும் உள்ள நான்கு ஒற்றுமை. முதல்ல அக்னிக்கு என்னென்னு பார்ப்போம், பிறகு அது ஞானிக்கு எப்படின்னு பிறகு பார்ப்போம். குவச்சித் சன்னக, சன்னக என்றால் மறைந்திருப்பது, மறைஞ்சிருக்கிறது, இருக்கிறது தெரியாமல் இருக்கும்.
அதாவது அக்னியானது கொச்சித்னா சில சமயங்களில் சாம்பலினால் மூடி இருக்கும் அக்னி இருக்கிறதே தெரியாதான். கொச்சு சன்னக சாம்பல்னு புரிஞ்சுக்கணும். சாம்பலில் என்ன ஆகும், அக்னி இருக்கிறதே தெரியாது, தொட்டால் தான் தெரியும் அங்கே நெருப்பு இருக்குன்னு. கரித்துண்டு மாதிரி இருக்கும், உள்ள அக்னி தத்துவம் இருந்துகிட்ருக்கும், ஆனால் சாம்பலில் மூடி இருக்கும். இப்போ கொச்சு சன்னகன்னா அக்னி சில சமயம் தான் இருக்கிறது தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கும், தன்னுடைய ப்ரெசன்ஸே இரு தெரியாதான். அதுக்கு ஆப்போசிட் அடுத்தது இரண்டாவது க்வச்சித் ஸ்பஷ்டக, சில இடங்களில் அக்னி மிக தெளிவாக தெரியும். ஸ்பஷ்டக நெருப்பு இருக்கான்னு தெளிவாக தெரியும், ஏன்னா நெருப்பிடத்துலேயே லைட் இருக்குது. ஆகவே அக்னி இருக்கிறது வந்து பிரகாசமாக இருக்கும். நெருப்பு இருக்கிறத நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. க்வச்சித் சில இடத்துல ஸ்பஷ்டமாக இருக்கும், இது இரண்டாவது. அப்போ அக்னியினுடைய ஒரு குணம் வந்து சில இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும், சில இடத்துல இருக்கிறதே தெரியாது. மூன்றாவது வந்து உபாசியக. உபாசியகன்னா அக்னி வணங்கத்தக்கது. இது வந்து சாஸ்திர திருஷ்டியா, சாஸ்திரத்தில் அக்னியை நம்ம வணங்குறோம், ஜோதி தீபம்னு சொல்லி நம்ம வணங்குறோம். உபாசியக வணங்கத்தக்கது. ஸ்ரேய இச்சதாம், ஸ்ரேய இச்சதாம்னா ஸ்ரேயஸை விரும்புபவர்களால் வணங்கத்தக்கது. அக்னி இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப், அதை நம்ம வணங்குகின்றோம். இது வந்து மூன்றாவது. நான்காவது ஏற்கனவே சொன்னது தான், புங்தே சர்வத்ர, அக்னியானது அனைத்தையும், அனைத்து பாப புண்ணியத்தையும் அனைத்தையும் எரித்து விடுகிறது. புங்தேனா எரித்து விடுகிறது, தகன் எரித்து விடுகிறது, தகன் தகத்தின் அர்த்தம். இனி ஞானிக்கு என்னன்னு பார்ப்போம். அதாவது இங்கே நான்கு அக்னியினுடைய சொரூபம், ஒன்று சில இடங்களில் மறைஞ்சிருக்கு, இரண்டாவது சில இடங்களில் வந்து தெளிவாக இருக்குது, அதனுடைய ப்ரெசன்ஸ் அதுவே காட்டி கொடுக்கும், மூன்றாவது வந்து அது வணங்கத்தக்கதாக உள்ளது, நான்காவது அனைத்தையும் எரித்து விடும். அக்னிக்குள்ளே என்ன போட்டாலும் அது வந்து எரிச்சிடும். இனி அதே போல் ஞானி, இனி வரிசையாக ஞானியினுடைய லட்சணத்தை பார்ப்போம். க்வச்சி சன்னக, அதாவது ஞானி, சில ஞானிகள் தன்னுடைய இருக்கிற இடம் தெரியாமலே இருந்து சென்று விடுகின்றார்கள். ஞானி வந்து மறைந்திருக்கின்றார்கள், ஞானி வந்து நாட் நோன், ரொம்ப மறைஞ்சிருக்காங்க, அவங்கள அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது, மறைந்திருப்பார்கள். க்வச்சித் ஸ்பஷ்டக, சில சமயங்களில் சில இடங்களில் சில ஞானிகள் அனைவருக்கும் தெரிந்த விதத்தில் இருப்பார்கள். இப்போ க்வச்சித் ஸ்பஷ்டக அப்படின்னா சில ஞானிகள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க, சில ஞானிகள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களாக இருப்பார்கள், சில ஞானிகள் இருக்கிற இடம் தெரியாமல் வந்துட்டு செல்வார்கள். பிறகு உபாசியக, ஞானிகள் வணங்கத்தக்கவர், உபாசியகன்னா அவர்கள் வந்து வணங்குவதற்கு தக்கவர், யோக்கியதையானவர், அவர்களை வணங்க வேண்டும்னு அர்த்தம். எதற்கு நான் யார் வணங்க வேண்டும், ஸ்ரேய இச்சதாம், யாருக்கு நன்மை வேண்டுமோ, யாருக்கு மோட்சம் வேண்டுமோ, நன்மை வேண்டுமோ, நல்ல மனம் தேவையோ, சித்த சுத்தி வேண்டுமோ, ஸ்ரேயஸை விரும்புபவர்களால் வணங்கத்தக்கவர். பிறகு நான்காவது வந்து ஞானியும் அனைத்து பாப புண்ணியத்தையும் எரித்து விடுவான், ஞானிக்கும் பாப புண்ணியத்தை எரிக்கிற சக்தி இருக்கா. இது எப்படின்னா, இதை புரியணும்னு சொன்னால் ஒரே பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமோ, இந்த பேங்க் மேனேஜர் வந்து லோனை ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரி, அவருக்கு ரைட் இருக்குது, கடன் வாங்கியிருக்கோம், கடனை திருப்பி கொடுத்து தான் ஆகணும், ஆனால் மேனேஜர் நினச்ச என்ன பண்ணலாம், சரி பரவாயில்ல பாவம் போயிட்டு போகட்டும், இவர் சொல்லுவார் லாஸ்ன்னு சொல்லி புலம்புவார். இந்த அக்ரிகல்ச்சர் பீப்புள் எல்லாம் நான் வந்து கடன் வாங்கினேன் ஆனால் லாஸ் ஆகிடுன்னு உடனே ரைட் ஆஃப் பண்ணுறோம். அதே போல் ஞானிக்கு பவர் இருக்குது, அதாவது ஞானி ஈஸ்வர துல்லியன், ஈஸ்வரனுக்கு சமம். இனி நம்ம வரிசையாக பார்ப்போம் ஒவ்வொன்றாக. முதல் வேல்யூ வந்து க்வச்சித் சன்னக. க்வச்சித் சன்னக அப்படின்னா ஞானி அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஞானி ரோட்டில் போனால் லைட்டே வேண்டாம்,
பின்னாடி அப்படியே ஒரு லைட்டு போயிட்டுருக்கோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் வந்து சொல்லுவார்கள், நான் ஞானியை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். எப்படி? நான் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் ஒரு லைட்டு தெரியும், இவருக்கு தெரியல அதனால் ஞானி இல்லை அப்படின்லாம் எத்தனையோ பேர்த்துக்கு எவ்வளவோ கான்செப்ட் இருக்குது. ஞானியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இங்கே வந்து சொல்லப்படுது. ஞானி வந்து சன்னக, எப்படி அக்னி இருக்கிறதே தெரியாமல் சில இடத்துல இருக்கோ, சாம்பலில் மூடி இருக்கோ, அப்படி வந்து ஞானி வெளிப்பட மாட்டான். அவனுடைய ஞானம் வெளிப்படாது, அவன் யா எல்லோருக்கும் தெரிய மாட்டான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம வந்து கணக்கு எடுக்கிறோமல்ல, அப்படி வந்து யாரெல்லாம் ஞானின்னு ஒரு கணக்கு எடுக்கலான்னு எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஞானியை நாம் அவ்வளவு சுலபமாக அறிந்து கொள்ள முடியாது, அல்லது ஞானியை புரிந்து கொள்ள முடியாது. கொச்சி சன்னகங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு அர்த்தம் வந்து அவ்வளவு சுலபமாக வெளியே தெரியாது, அதாவது வெளியிருக்கிற மக்கள் வந்து அவரை புரிஞ்சிக்க மா அவரை வந்து வெளியே தெரியாதுன்னு அர்த்தம், மறைஞ்சு தான் இருப்பார்கள். இரண்டாவது வந்து ஞானியை யாரும் புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு சுலபமாக அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. இருந்தாலும் கீதையிலெல்லாம் லக்ஷணமெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம். அந்த லக்ஷணமெல்லாம் பார்த்தா 99% லக்ஷணம் ஒரு தர்மவானுக்கும் பொருந்தும், தர்மப்படி வாழ விரும்புபவனும். ஞானியினுடைய லக்ஷணமும் பார்த்தா 99% பொருந்தத்தான் இருக்கும். ஞானியும் யாரையும் வெறுக்க மாட்டான், தர்மப்படி வாழ விரும்புகிறவனும் யாரையும் வெறுக்க மாட்டான். ஞானியும் வந்து அன்பு செலுத்துவான், மற்றவர்களும் அன்பு செலுத்துவார்கள். ஆகவே ஒருவர் தர்மவானாக இருந்து அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, ஞானியாக இருந்து அப்படி இருக்கானான்னு கண்டே பிடிக்க முடியாது. காரணம், ஞானியினுடைய முக்கியமான லட்சணம் வந்து ஆத்மன்யே வாத்மனா துஷ்டக, தன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறது, சத்துவகுணத்துக்கும் அடிமையாகாமல் இருத்தல், இதெல்லாம் வெளியே தெரியாது. ஆகவே ஞானியை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இவரெல்லாம் ஞானியா இல்லையாங்கிறது நம்முடைய ஸ்ரத்தை தான். ஒரு பெரிய தபம் செய்தவர்கள், அவங்க சாஸ்திரம் படிச்சிருக்கலாம், தபஸ்விகளாக இருக்கலாம், தர்மவானாக இருக்கலாம், ஆனால் ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க இறந்ததுக்கப்புறம் மீண்டும் நல்ல ஜென்மம் அவங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அவங்க ஞானியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம யாரெல்லாம் ஞானின்னு முடிவு பண்ணி ஃபோட்டோ போட்டு இவர் ஞானின்னு நினச்சிட்ருக்கிறோமோ, இதெல்லாம் நம்முடைய ஸ்ரத்தை தான், நம்முடைய நம்பிக்கையே தவிர, ஆனால் கண்டிப்பாக ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போது கொச்சி சன்னகனா, ஞானியை யாராலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. கொச்சி சன்னக ஸ்பஷ்டகங்கிறது பிறகு பார்ப்போம். அது சங்கரர் ஒரு ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லுவார். அதாவது வந்து ஒரு பறவை வந்து பறந்து போனாலும், மீன் வந்து தண்ணீரில் நீந்தி போனாலும், அது ஒரு பாதையை விட்டு செல்வதில்லை, அது போன பாதை நமக்கு தெரியாது. அதே போல் ஞானவதாம் கதிகி கோணு ஞானு மர்கதி ஜலே வாரிச்சரசியம்பர், ஜலத்தில் வந்து மீன் நீந்திட்டு போச்சுன்னா அந்த பாதை நமக்கு தெரியாது. அதே சகுனினாம் இவ ஆகாஷே, ஆகாசத்தில் வந்து பறவைகள் பறந்து போயிட்டால் அது போன கோடு தெரியாது. அதே போல் ஒரு ஞானி வாழ்ந்து சென்றால் அவருடைய பாதை யாருக்கும் தெரியாது, அவர் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்னு அர்த்தம். நம்மளே என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம வாழ்ந்து போகும்போது ஒரு பாதை போட்டுட்டு போகணும். ரொம்ப பேர்த்துக்கு அது ஒரு கற்பனை, நம்ம இருந்து போன சும்மா போகக்கூடாது, நம்ம வாழ்ந்து இருந்து போனோம் அப்படின்னு நம்ம பேர் இருக்கணும், அட்லீஸ்ட் கல்லறையிலையாவது நம்ம பேர் இருக்கணும்னு நினைக்கிறோம். சங்கரர் சொல்கிறார், ஞானியினுடைய எத்தனையோ ஞானிகள் வந்து சென்றுள்ளார்கள், அவங்க பேரே தெரியாது, அது ஒரு பொருள். பிறகு வந்து நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், மேலான ஒன்று இருக்குது, உயர்ந்த ஒன்று அப்படின்னா அது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது குவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு கீர்த்தி அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். புகழ், புகழும் குவாலிட்டியும் சமம்னு நினச்சிட்றோம். மேபி அது ஒரு ஆங்கிளில் உண்மை தான். இப்போ ஒருவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறார், அது குவாலிட்டி நல்லா இருந்தால் நேச்சுரலாக என்னாகும், புகழடையும், ரொம்ப பேர் பயன்படுத்துவார்கள், அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப வரும், அந்த பிஸ்னஸ் பெருசாகும், நல்லாயிருக்கும். அதுவும் சாதாரணமாக உண்மை தான்.
அதாவது குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இதில் இனி ஒன்று இருக்குது. அது என்ன உண்மை என்றால், சில காரணங்களினால் நல்ல ப்ராடக்ட் வெளிப்படாமையே போகலாம். ப்ராடக்ட் நல்லதாக இருக்கும், அதுக்கு தகுந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். நல்ல பொருள் வந்து புகழுடன் இல்லாமலும் இருக்கலாம். அதில் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் என்னென்னா ஞானி தான். எத்தனையோ ப்ராடக்ட், அது மட்டும் அல்ல, இப்போ எத்தனையோ துறையில், இப்போ இசைத்துறையில் இன்றைக்கு யார் நல்லா இருக்காங்களோ அதை விட திறமையானவர்களுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். அப்படி எந்த துறையிலாகட்டும், அல்லது வந்து கவிதை துறையாகட்டும், எந்த துறையிலையும் ஒருவன் வந்து இன்றைக்கு யார் டாப்பில் இருக்காங்களோ அல்லது இருந்தார்களோ அதை விட திறமை வாய்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அவ்வளவுதான். அதே போல் எதெல்லாம் மேலே இருக்கோ அதெல்லாம் நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. எதெல்லாம் புகழுடன் இருக்கின்றதோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோ அதுதான்னு கிடையாது. அதை விட மேலானதெல்லாம் எத்தனையோ ரகசியங்களாக போயிருக்கலாம். அப்படி ஞானி வந்து யாருக்கும் தெரியாது, ஞானியினுடைய மகிமை அவ்வளவு சுலபமாக புரியாது. இனி ஒரு அடுத்த விஷயம் வந்து, இந்த ஞானியை அவ்வளவு சுலபமாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நம்மளுடைய குறையே என்ன தெரியுமோ, என்னை யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதான் நம்மளுடைய குறை. ஞானி வந்து எப்படி ஃபீல் பண்ணுவான்னா, என்னை ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னா நான் ரொம்ப லோ லெவலில் இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிற லெவலில் தான் இருக்கேன். என்னை யாருமே புரிஞ்சிக்கல அப்படிங்கும்போது தான் ஞானி புரிஞ்சுக்கிறான், அப்போ நான் ரைட்டில் பிளேஸில் இருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த அறிவு அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியதல்ல. இப்போ ஞானி என்ன நினைப்பான்னா, தன்னை ரொம்ப பேர் புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம ரைட் பிளேஸில் இருக்கோம், அதுதான் ரைட்டு நியாயம். தன்னை புரிஞ்சிட்டாங்கன்னா தான் ப்ராப்ளம், இவர் ஏதோ கீழே இறங்கி வந்துட்டார்னு அர்த்தம். இப்போ தன்னை யாருமே புரிஞ்சிக்கலைங்கிறது ஞானியை பொறுத்த வரைக்கும் என் அசட், அது வந்து ஒரு சொத்து, அதை பெருமையாக நினச்சிக்குவான். என்னை அவர் புரிஞ்சிக்கலையா சந்தோஷம் நினச்சிக்குவான். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருப்பார், என்னை புரிஞ்சிக்கலின்னு வருத்தப்பட்டுருக்கோம். ஞானியை பொறுத்த வரைக்கும் தன்னை புரிஞ்சிட்டா தான் அதிசயமாக பார்ப்பான், ஆச்சரியமாக இருக்கே நம்மை புரிஞ்சிட்டானே அப்படின்னு. ஆகவே தன்னை புரிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். பிறகு வந்து இனி ஒன்று வேல்யூ வந்து, இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வேல்யூ, ஞானி தன்னை மறைத்து கொள்வான். இது ஒரு முக்கியமான வேல்யூ. நம்ம இடத்துல ஏதாவது ஒன்று நல்லது கிடைச்சதுன்னு சொன்னால், மேன்மையானது ஒன்று வந்ததுன்னு சொன்னால், உடனே என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சுக்கிறோம். ஒரு பொருள் கடையில் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வீட்டுக்குள்ளே போகுதோ இல்லையோ, முதல்ல பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் வரும். இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு காமிச்சு பெருமை அடிச்சுட்டு, பிறகு அவங்க சொல்லுவாங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட இது இருக்கேன்னு சொல்லி, அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது நம்ம வீட்டில் என்னென்னு இருக்குதுன்னு சொல்லி. அப்படி அதை வெளிப்படுத்தி கொள்வோம், காட்டிக்கொள்வோம். அதே போல் ஒரு அறிவு வந்தாலும், ஒரு திறமை இருந்தாலும், உடனே நம்ம வந்து அதை வெளிப்படுத்தி கொள்வோம், அதை காட்டிக்கொண்டு பெருமை அடைவோம். ஞானி வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டான், தன்னை மறைத்து கொள்வான். இது ஒரு முக்கியமான வேல்யூ. நம்மையே நம்ம மறைச்சிக்கிறது ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ வேறு விதத்தில் தப்பாக புரிஞ்சக்கூடாது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மறைச்சி தான் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது, அது வேறு விஷயம். ஒரு நல்ல பொருள் வந்தால் யாருக்கும் காட்டாமல் நானே அனுபவிக்கிற அந்த அர்த்தத்தில் கிடையாது, யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிற அர்த்தத்தில் இல்லை. தான் ஏன் மறைச்சிக்கிறான்னா, இது மற்றவர்களுக்கு விளங்காது. அதே போல் தன்னுடைய தவம், நாம் செய்கிற தவம், நம்ம இடத்துல இருக்கிற நல்ல குணம், இதெல்லாம் நாம் சொல்லி வெளியே தெரியக்கூடாது, அதாக தெரியணும். அது அடுத்த வார்த்தையில் சொல்ல போகிற, இங்கே அவதூதர் க்வசித் ஸ்பஷ்டகங்கிற இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ இங்கு வந்து ஞானி தன்னை மறைத்து கொள்வான் அப்படின்னா, ஞானியை வந்து நம்ம தேடித்தான் கண்டுபிடிக்கணுமே தவிர, ஐ ஆம் அவைலபிள்னு வந்து நிற்க மாட்டான், அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்க மாட்டான். நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர, அது அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடியதல்ல. புகழும் ஞானமும் சேர்ந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் புகழ் இருக்கிற இடத்துல தான் உண்மை இருக்குதுன்னு சொல்லி, அப்படி கிடையாது. புகழ் இருக்கிற இடத்துல பல சமயங்களில் உண்மை இருக்காது. ஏன்னா போலிக்கு தான் புகழ் கிடைக்கும், ஞானி அப்படிங்கிறது வந்து அப்படி அல்ல. அப்போ சன்னக அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் வந்து மறைந்திருப்பான், வெளிப்பட மாட்டான், புரிந்து கொள்ள முடியாது,
அல்லது மேன்மையானது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.